ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரைடே வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. அதாவது என்னுடைய குக்கிங், இன்னைக்கு சமைக்கிறதும் அப்புறமா கொஞ்சம் ஒரு விளாகும் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் வெண்டைக்காய், முருங்கைக்காய், இல்லைன்னா தக்காளி குழம்பு, அந்த மாதிரி தானே போயிட்டு இருந்துச்சு. உண்மையு சொன்னா வேற என்ன பண்றதுன்னே தெரியல. ஆக்சுவலி கார குழம்பெல்லாம் நல்லா இருக்கும், பட் எங்க வீட்டில் அவ்வளோ பிடிக்காது. என் ஹஸ்பண்டுக்குலாம் அந்த அளவுக்கு இஷ்டம் கிடையாது. என்ன பண்றேன்னு தெரியல. அப்புறம் இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, சேனைக்கிழங்கு குழம்பு இருக்கு இல்லையா, இந்த ரெசிபி வந்துட்டு நான் என்னோட சேனல்ல போட்டது கிடையாது. இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து முருங்கைக்காய் குழம்பு அப்புறம் வெண்டைக்காய் குழம்பு எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, அதே தான். அதுல என்னன்னா, வெண்டைக்காய்க்கும் முருங்கைக்காய்க்கெல்லாம் பதிலாக நம்ம சேனைக்கிழங்கு போட போறோம், அவ்வளவுதான். மற்றபடி சேம் ப்ரொசீஜர் தான். ஆனா உண்மையா சொல்றேன், டேஸ்ட் செம்மையா இருக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம சேனைக்கிழங்கு வந்து நீங்கள் குக்கரில் தனியாக வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. முருங்கைக்காய் எல்லாம் பண்ணுறோம் இல்லை, அதே மாதிரி ஒன்றா போட்டு வேக வச்சா போதும். இப்போ என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேனைக்கிழங்கு போட்டிருக்கேன், அப்புறம் வந்து ஒரு வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் தான், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, ஆனால் தனி மிளகாய்த்தூள் போடணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். தனி மிளகாய்த்தூள் போட்டுட்டு அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்க வேண்டியது. ஏன்னா நம்ம திருப்பி தேங்காயெல்லாம் அரைச்சி சேர்க்க போகிறோம் இல்லையா. நீங்கள் முதல்ல நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடும். ஏன்னா அப்புறமா தேங்காயெல்லாம் ஊற்றுவோம் இல்லைன்னா நிறைய குழம்பு வந்துடும். ஸோ நம்மளோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மேலே வரைக்கும் ஊற்றிட்டு வேக வைக்கணும். அதுலேயே வந்துடும், சேனைக்கிழங்கு தனியாக வேக வைக்கிற அவசியமே இல்லை. என்னென்ன இந்த மாதிரி குழம்புக்கு என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆயில் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்து ஹெல்த்தியான குழம்புன்னு சொல்லலாம். எப்படின்னா, நம்ம வதக்க போகிறது கிடையாது, கடைசியில் வந்து நம்ம குழம்பு தாளிக்க மட்டும்தான் போகிறோம். ஆனால் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லாமல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நல்லா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உண்மையில் சூப்பராக இருக்கும். கடைசி தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் எண்ணெய் கூட போட்டால் போதும். அது கூட இப்போ நம்ம ரொம்ப ஆயில் பார்க்குறோம், ரொம்ப ஏதோ உடம்புக்கு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் தாளிக்காமலே எடுத்துக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கடைசியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சா போதும். இந்த இதே மாதிரி தான் இதே மாதிரி முருங்கைக்காய், அப்புறம் சொன்னிலே வெண்டைக்காய், அந்த மாதிரி எல்லாம். ஸோ நான் குழம்பு வந்து அங்கே அந்த பக்கம் வச்சுட்டேன். நான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் இருக்குது, அதனால வந்து அந்த பக்கம் தான் வச்சிருக்கேன். இப்போ வந்து ரெண்டு தேங்காய் இருக்கு. நான் வந்து பெருசு எடுக்கல, சின்ன தேங்காய் தான் எடுக்க போறேன். நான் வந்து சின்ன இதுதான் எடுக்க போறேன். ஏன்னா மத்தியானத்துக்கு இங்கே ரெண்டு பேருக்கும், நைட்டுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான், மொத்தமே நாலு பேருக்கு அளவுக்கு தான். ஸோ அந்த ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துட்டு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது இப்போ இது கூட வந்து மஞ்சள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஃபர்ஸ்ட் நம்ம அதில் போட்டோம் இல்லையா. ஸோ அதனால வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் வந்து ஜீரகமும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க வேண்டியதான். நைஸாக அரைக்கணும்னா நம்ம தேங்காய் வந்து நிறைய தண்ணி ஊத்தாம முதல்ல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு மிக்ஸில ஓட்டிட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றினா நல்லா நைஸாக வந்துடும். முதலே ஊற்றுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த மாதிரி சரியாக வரது கிடையாது. நான் ஃபஸ்ட்டில் வந்து நான் கொஞ்சமாக தான் ஊற்றுவேன், அப்புறமா தான் வந்துட்டு ஊற்றுவேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து காய் வந்து செக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஊற்றிக்க வேண்டியதான். இந்த பக்கம் சாதம் வடித்து அச்சா சொன்னாலும் இந்த குழம்பு இந்த பக்கம் மாற்றிட்டேன். எனக்கு அப்போ தான் வந்து கிளறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வேகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. ஆனால் கருணைக்கிழங்கு சேனைக்கிழங்கு வந்து நம்ப முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மாமியார் சொல்லுவாங்க, சில சேனைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வேகவே வேகாது, ஒவ்வொரு சீசன் இருக்குது போல இருக்குது, சிலது சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்ட்டு. பட் நான் வந்து இந்த மாதிரி குழம்பு பண்ணும் போது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வேக வைப்பேன். எனக்கு இந்த மாதிரி வேகாமல் இருந்தது கிடையாது. ஆனால் என்னோட மாமியார் வந்து மோர் குழம்பெல்லாம் வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, குக்கரில் போட்டு வேக வச்சு தான் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இதை ஊற்றிட்டேன் நான், அதில் கொஞ்சம் இது நம்ம மூடிலெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, அப்புறம் ஜார்லேயும் கொஞ்சம் இருக்குது, ஸோ அதுவும் எடுத்துக்க வேண்டியதான். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையில. நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தியாக பார்க்குறவங்களுக்கு அது சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி அதே மாதிரி நான் பூசணிக்காய் குழம்பு கூட ரெசிபி போட்டிருக்கேன், அது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான். நம்ம வதக்காமலே வேக வச்சு கடைசியில் இது பண்ணுறது தான், தாளிக்கும் போது மட்டும் கொஞ்சம் வகையில். ஸோ நம்ம ஹெல்த்தியாக பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழம்பெல்லாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு உண்மையில நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் பண்ணி ரொம்ப நாளாச்சுண்ணா, எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதாவது 6 மாதம் ஆச்சு இது பண்ணி, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த்ஸ் ஆச்சு இல்லையா, 6-7 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் நான் பண்ணலை, இப்போ தான் பண்ணுறேன். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்க வேண்டியதான். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை, அது வந்து கொதிக்கிற வரைக்கும் வச்சா போதும். ஏன்னா சேனைக்கிழங்குலாம் வெந்துருச்சு இல்லையா, ஸோ அதனால்
ஐட்டம்ஸை வந்து நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ இன்றைக்கி பொரியல் என்னென்னா வாழைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஏன்னா எங்கள் அம்மா தான் எப்போவுமே என்னை திட்டுவாங்க, நீ எப்போ பார்த்தாலும் உருளைக்கிழங்கு இல்லை உனக்கு வாழைக்காய் வேறு எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே பீன்ஸ் கேரட் எல்லாமே வாங்கலாம், ஆனால் இவங்க இங்கே வந்து சாப்பிட மாட்டாங்க, தருண் திட்டம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அப்போ கூட ஆனால் கேரட் பொரியல் சாப்பிட்டாங்க. ஒவ்வொரு மூடுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இன்னைக்கு வாழைக்காய் பொரியல் தான். உண்மையில இது வந்து கேஸ் ட்ரபிள் தான், நிறைய கொடுக்கவே கூடாது. ஆனால் இவன் நிறைய சாப்பிட மாட்டாங்க, ஒரு 3-2 பீஸ் அவ்வளோதான். எனக்கும் போர் அடிச்சு போச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு சேனைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம் தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் தான் வந்து சரி எனக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நேற்று ஆக்சுவலி நேற்று நான் வேக்சின் போட்டுட்டேன், செகண்ட் டோஸ் நேற்று போட்டுட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கால் வலி இருக்கா, அப்போ கருணக்கிழங்கு வாழ்க்கணும்னா பக்கத்துலேயே நிற்கணும். ஸோ அதனால் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சேனைக்கிழங்கு குழம்பு வச்சுட்டு வாழைக்காய் அது ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா, கட் பண்ணி போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு போயிட வேண்டியது. 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். அந்த ரெசிபியில் நான் போடுறதில் நான் ஆல்ரெடி வந்து நான் அதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நான் கடைசியாக தாளிக்க போகிறேன். சேம் தான், எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நீங்கள் ஹெல்த் நம்ம கொஞ்சமாக வேணால் நீங்கள் 1/2 ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றினா போதும். நான் தான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். நம்ம லைட்டாக எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விட்டு அந்த கடையில் தெரியாது உங்களுக்கு, எங்கள் அம்மா அந்தளவுக்கு எண்ணெய் பார்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க. பயந்துட்டு ஹெல்த்தி இல்லை பயந்துட்டு சொல்லிட்டு கொலஸ்ட்ரால் வந்துடும் சொல்லிட்டு லைட்டாக தான் ஊற்றுவாங்க. நான் எண்ணெய் தான் திட்டுவாங்க நீ நிறைய ஊற்றுறேன்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டாக ஊற்றினா போதும். கடுகு அப்புறம் காஞ்ச மிளகாய் கடைசியில் கருவேப்பிலை போட்டு தாளிக்க வேண்டியதா. செம்ம டேஸ்டாக இருக்கும் அது. என்ன சொல்கிறது, இதே சேம் மெத்தடு தான், இதே மாதிரி நம்ம எல்லா காயும் போட்டும் பண்ணலாம். நானும் நான் இது வரைக்கும் வெண்டைக்காய் முருங்கைக்காய் பண்ணியிருக்கேன். அப்புறம் சேனைக்கிழங்கு பூசணிக்காய் பண்ணும்போது நான் ஆல்ரெடி வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஓகேவா. இப்போ வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் குளிர்ச்சி இல்லையா, ஸோ சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு சீசன் பார்த்து தான் வாங்குவாங்க இங்கே. ஓகே இப்போ நான் வந்து தாளிச்சிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆயிடுச்சு. வாழைக்காய் பொரியல் நான் காமிக்கல ஆல்ரெடி காட்டினேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மழை. இப்போ டைம் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ ஈவினிங் வந்து 4 மணி. அந்த நடுவில் நான் எடுக்கலை வீடியோவெல்லாம், ஏன்னா என்ன சொல்கிறது லெங்க் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் எடுக்க. இப்போ 7 நிமிஷம் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுதுன்னா நல்ல மழை இட்டி அடித்து பெஞ்சிச்சு. எங்களுக்கு சில டைம் என்ன ஆகும்னா இந்த பக்கமாக காற்று வந்துடும், அப்போ என்ன ஆகும் தண்ணி பால்கனியில் லைட்டாக வரும். அந்த பக்கமாக காற்று இருந்துச்சுன்னா தண்ணி அந்த பக்கமாக ஃபோர்ஸில் போகுமா. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக பால்கனியில் வந்திருக்கு. நல்ல மழை, கிளைமேட்டே மாறிடுச்சு. தெரியல நியூஸில் எதுவும் சொன்னாங்களோ என்னமோ தெரியல மழை இருக்கா என்னன்ட்டு. ஸோ வந்து நானும் வந்து வ்ளாகை முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.